பார்க்க போறேன். ப்ரோஸ் ஆன் த ரூல் ஆஃப் த ரோட், அதாவது சாலை விதிகள் குறித்து. இதை எழுதியவர் ஏஜி கார்டினர். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். பொது இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்றத குறித்து தான் இந்த ப்ரோஸ்ல ஏஜி கார்டினர் சொல்லியிருக்காரு. ஒரு தனி மனித சுதந்திரத்தையும் பொது மக்களோட சுதந்திரத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த ப்ரோஸ்ல காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமது சுதந்திரத்தை பொது மக்களோட நலனுக்காக நம்ம தியாகம் செய்யறதுல ஒரு தப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. பெட்ரோகட் அப்படின்றது ஒரு டவுன். அந்த டவுன்ல குண்டான வயதான ஒரு பாட்டி அவங்க ஒரு பாஸ்கெட்டோட நடு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்படி நடு ரோட்ல நடந்து போறனால சுத்தி இருக்க எல்லா வண்டிகளும் போக முடியாம நின்னுகிட்டு இருக்கு. எல்லாருமே குழப்பத்துலதான் இருக்காங்க. ஆனா அந்த பாட்டி எந்த ஒரு பயமும் இல்லாம கூலா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டிய சில பேர் கேக்குறாங்க, அதான் அந்த சைடு நடைபாதை இருக்கே, அதுல நீங்க நடந்து போலாமே பாட்டி, எதுக்கு நீங்க நடு ரோட்ல நடந்து போறீங்கன்னு. அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, இது ஏன் சுதந்திரம், ஏன் விருப்பப்படிதான் நான் நடப்பேன், அதை கேட்கறதுக்கு இங்க யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாரும் சுதந்திரத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நடு ரோட்ல நடந்து போனா இந்த உலகமே பெரும் குழப்பத்துல தள்ளப்படும் அப்படின்னு சொல்ல வராங்க. எல்லாருமே இன்னொருத்தரோட வழியில போனா ஒருவருமே எங்குமே போக முடியாத நிலைமை வந்துடும். இப்படியெல்லாம் செல்ஃப் லிபரிட்டி இருந்துச்சுன்னா சமூக சட்டமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடும். அந்த கூடைய எடுத்துட்டு போன பாட்டி மாதிரியே எல்லாரும் நடு ரோட்ல நடந்து போனா இந்த உலகமே ஒரு அபாய கட்டத்துக்கு வந்துடும். அதனால சாலை விதிகள்லாம் என்னன்னு கொஞ்சமாவது நம்மளுக்கு நாமே அப்ப நினைவூட்டி கொள்றது நல்லது. இதற்கு என்ன அர்த்தம்னா, எல்லாரோடைய சுதந்திரத்தையும் காப்பாத்துறதுக்கு எல்லோருடைய சுதந்திரத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். நீங்க ஒரு பெரிய ரோட்ல போய்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களை ஒரு போலீஸ் கை காட்டி நிக்க சொல்றாருன்னா அது அவரோட சட்டமின்மை கிடையாது, அது அவரோட சுதந்திரம். ஆனா நீங்க அப்படி நினைக்க மாட்டீங்க, நீங்க ஒரு அவசர வேலையா போவீங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது இந்த ஆளு என்ன நம்மளை நிறுத்திக்கிட்டு ரொம்ப தொல்லை பண்றாருன்னு சொல்லிதான் நம்ம யோசிப்போம். அப்போ போது உங்களோட சுதந்திரம் அங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்களும் நினைப்பீங்க. இவருக்கு என்ன, நம்மளோட பொது பாதையில தானே நடந்து போய்கிட்டு இருக்கோம், எதுக்கு தேவையில்லாம இவர் நம்மளை வந்து நிறுத்துறாருன்னு சொல்லி இப்படியெல்லாம் நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதே நீங்க கொஞ்சம் அறிவுள்ள ஆளா இருந்தா கொஞ்சம் வேற மாதிரி யோசிப்பீங்க. அவர் உங்களுக்கு இடைஞ்சல் செய்யலன்னா அவங்க யாருக்குமே தொந்தரவா செய்ய மாட்டாரு அப்படின்னு யோசிப்பீங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த இப்ப சீரா போய்கிட்டு இருக்க எல்லா ரோடுகளும் பெருங்கடல் சூழப்பட்ட நீர்ச்சூழியா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திரம் என்பது என்னன்னா அது தனி ஒரு பர்சனோட விஷயம் மட்டும் இல்ல, அது ஒரு சமூகத்தையும் சார்ந்தது. நம்ம மத்தவங்களோட சுதந்திரத்துக்குள்ள போகாம நமக்கு நாமே சுதந்திரத்துக்குள்ள இருந்துக்கலாம், அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஒரு லாங் கவுன், அதாவது ட்ரெஸ்ஸிங் கவுனை போட்டுட்டு ரோட்ல எனக்கு நடக்கிறதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கு, அதை யாரு என்கிட்ட எதுக்கு இப்படி பண்றேன்னு கேட்க முடியாது. என்னை பார்த்து சிரிக்கிறதுக்கு உங்களுக்கும் உரிமை இருக்கு, உங்களுக்கும் சுதந்திரம் இருக்கு. உங்களை அலட்சியப்படுத்துறதுக்கு எனக்கும் சுதந்திரம் இருக்கு. நான் என்னோட விருப்பப்படி என் தலைமுடிக்கு டை அடிச்சுக்கிறதுக்கும் என் மீசைக்கு மெழுகு தடவிக்கிறதுக்கும் லேட்டா தூங்குறதுக்கும் சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கும் விதவிதமான ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு, அதை யாராலும் கேட்க முடியாது. நான் என்னோட மட்டன் சிக்கன்ல கடுகு போட்டு சமைக்கிறதுக்கும் யார்கிட்டயும் நான் பெர்மிஷன் வாங்க தேவையில்லை, அதுக்கும் எனக்கு சுதந்திரம் இருக்கு. நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேஸ்ட பின்பற்ற எனக்கு சுதந்திரம் இருக்கு, அதையும் யாராலையும் கேட்க முடியாது. ஒரு லெமன் ஜூஸ்க்கு பதிலா ஒரு ஷாம்பு நான் எடுத்து குடிக்கிறேன்னா அதுக்கும் எனக்கு சுதந்திரம் இருக்கு, அதையும் என்கிட்ட இதை ஏன் குடிக்கிறேன்னு கேட்கறதுக்கு யாருக்கும் சுதந்திரம் கிடையாது. இது போல பலாயிரம் விஷயங்களை நான் பிறரோட சம்மதமின்றி நானே என்னோட விருப்பப்படி நடந்து கொள்ள எனக்கு சுதந்திரம் இருக்கு. நாம நமக்குள்ள மட்டும் நமக்கு ராஜ்யம் செஞ்சுட்டு இருக்கும் போது நமக்கு அறிவுள்ளதாகவோ நமக்கு விரும்புவதோ கேலிக்குரியதாகவோ
கடினமாகவோ எளிதாகவோ பாரம்பரியமாகவோ வழக்கத்திலேயே இல்லாதவற்றையோ நாம் செய்கிறோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நமக்கு உரிமை இருக்குது. ஆனால் எப்போ நம்ம நம்ம ராஜ்யத்தை விட்டு வெளியே காலடி எடுத்து வைக்கிறோமோ அப்பயே தனி மனிதரோட சுதந்திரம் என்பது பிற மக்களின் சுதந்திரத்தினால் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மிட்நைட்ல இருந்து காலையில 3 மணி வரைக்கும் ட்ரம்ஸ் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை வாசிக்க எனக்கு சுதந்திரம் இருக்கு, அதை நான் எவரெஸ்ட் மலையில வாசிச்சா யாரும் கேட்க போறதில்ல, அதே நான் என் பெட்ரூம்ல வாசிக்கும் போது எங்க வீட்டில் இருக்க எங்க ஃபேமிலி அதை ஒத்துக்க மாட்டாங்க, சரின்னு வெளியே போய் வாசிச்சா எங்களோட பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க தூங்கணும், அவங்களோட லிபரிட்டியை அது பாதிக்கும், ஸோ அதுக்காக அவங்க குரல் கொடுப்பாங்க. எல்லாருமே நம்மளோட சுதந்திரத்துக்காக மற்றவங்களோட சுதந்திரத்தை நம்ம தடை பண்றோம் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அவங்களோட சுதந்திரத்தோடையும் நம்ம கொஞ்சம் சேர்ந்து ஒத்து போகணும் அப்படின்னு சொல்ல வராங்க. நம்ம சில விஷயத்துல பிறரோட குறைகளை பாக்குறதுக்கு ரொம்பவும் கவனமா கவனிக்கிறோம், ஆனா நம்மளோட குறைகளை எங்கேயுமே நம்ம பாக்குறதே கிடையாது. சாலையோட விதிகளை பின்பற்றுறதுல சிறிய விஷயங்களை நாம நம்ம கத்துக்கணும். சாலை விதிகளை பின்பற்றி சிறிய விஷயங்களை கூட நமக்கு நாமே செய்து கொள்ளும் தீர்ப்பு தான் நம்மளுக்கு தெரியும். சோ நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ நம்ம நடந்துக்கிறதுலதான் இருக்கு நாகரீகமும் சரி அநாகரீகமும் சரி. வீர தீர செயல் செய்யறது, தியாகம் பண்றது, இது எல்லாம் எப்பயாச்சுன்னு நடக்கிற சிறு சிறு தருணங்கள், அதெல்லாம் அரிது, நம்ம எப்பயாச்சுன்னா தான் பார்க்க முடியும். பொதுவான சாதாரண சமூக உறவுகளில் நம்ம கை கொள்ளும் பழக்கங்கள் நம்முடைய வாழ்வில் மொத்த பேரும் திரட்டாக அமைந்து நம்முடைய வாழ்வின் பயணத்தை இனிதாகவோ அல்லது கசப்பாகவோ மாற்றுது. இந்த ஸ்டோரியில் என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளோட சுதந்திரத்துக்காக மற்றவங்களோட சுதந்திரத்தை எப்பயுமே கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்மளோட சுதந்திரம் நமக்குள்ளேயே இருக்கும் போது அது நல்லதாக இருக்கும், அது நம்மளை மீறி போகும்போது தான் நம்மளுக்கே பெரும் கஷ்ட நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.